14 நவம்பர் 2022 முதல் 12 ஜனவரி 2023 வரல வாக்கு கட்டுப்பாடு தேவை. ஒரு சின்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தை கூட பெரிய சண்டையில் கொண்டு போய் விட்டுடும். ஆயுதங்களால் தாக்கப்படுவதற்கோ நீங்கள் போய் யாரையா தாக்கிறதுக்கோ அதிகாரம் உண்டு உண்டு உண்டு. பொருளாதார ஏற்றம் இருக்கும், ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அது 5 டிசம்பர் 2022 டு 29 டிசம்பர் 2022. இந்த நேரத்தில் தங்க நகைகள் வாங்கி மகிழலாம், சேமிப்புக்காக வாங்கி வைக்கலாம். ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், பண்ணாக்கா அத்தனை காசும் போயிடும். பார்ட்னர்ஷிப்பு வந்து புதுசாக சேருவாங்க. இது எல்லாமே சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு. பந்தா பயங்கரமாக இருக்கும், பந்தா கேஷ் அந்த மாதிரி பந்தாவாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட நல்ல வரன் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. அவங்க அடிப்படை ஜாதகத்தில் கல்யாணம் ஆகும்ன்ற கிரகம் இப்போ வாங்கியிருந்தான். இல்லை, 5 வகையான தொகை வருது. முதல் தொகை 1, 2வது தொகை 2, 3வது தொகை 9, 4வது தொகை. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. சுபகிருதி வருடம் மார்கழி மாதம் மேஷ ராசிக்கு. மாத ராசி பலன்கள். காலம் 16/12/2022 வெள்ளிக்கிழமை காலை 9:55 முதல் 14/1/2023 சனிக்கிழமை இரவு 8:42 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சுபகிருது வருடம் மார்கழி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2022 வெள்ளிக்கிழமை காலை 9:55 AM முதல் 14 ஜனவரி 2023 சனிக்கிழமை இரவு 8:42 PM வரையில். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவினத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள். அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. என்ன மேஷராசி என்பர்களை உங்களை நான் கடந்த 5 ஆண்டுகளாக அறிவேன், நீங்களும் என்ன அறிவீர்கள். சரி, இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது முக்கிய நிகழ்வுகள் 3+4 = 7 சொல்கிறேன், அடுத்தது 8, 9, 10 நிலைகளில் சொல்கிறேன். முதல்ல இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 14 நவம்பர் 2022 டு 12 ஜனவரி 2023 வரையிலும், ஏன்னா இந்த மாதம் முடிவுறதே 14 ஜனவரி 2023 தான் முடிவுறது. அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே 14 நவம்பர் 2022 முதல் 12 ஜனவரி 2023 வரல வாக்கு கட்டுப்பாடு தேவை. ஒரு சின்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தை கூட பெரிய சண்டையில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் வாக்கு கட்டுப்பாடு ரொம்ப தேவை. வலது கண்ணில் அடிபடுறதுக்கோ ஆயுதங்களால் தாக்கப்படுவதற்கோ நீங்கள் போய் யாரையா தாக்கிறதுக்கோ அதிகாரம் உண்டு உண்டு உண்டு. குடும்பத்தில் பலவிதமான சகோதர சண்டைகள் உண்டு இந்த காலத்தில். கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்த முடியுன்ற சூழ்நிலை தான் 14 நவம்பர் 2022 முதல் 12 ஜனவரி 2023 வரலும் கடன் வாங்கி தான் குடும்பமே நடத்த முடியும். இது மேஷ லக்னமாக இருந்தால் 50%, ராசியாக இருந்தால் 100% மைண்டில் வச்சுக்கிங்க. அடுத்தது 5 டிசம்பர் 2022 முதல்
5 டிசம்பர் 2022 முதல் 29 டிசம்பர் 2022 வரையிலுமே பொருளாதார ஏற்றம் இருக்கும். ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும், மிச்சம் பிடிக்க முடியாது எதையுமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம். ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ், உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks, rush to pick your star sarees, selling with no profit. அதே மாதிரி யாருக்காவது நல்ல அதிர்ஷ்ட திசைகள் நடந்துகிட்டு இருந்தா இந்த நேரத்தில் குடும்பத்தோட சுற்றுலா பிரயாணங்கள் போவீங்க. ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி வந்து இயற்கை சூழ்ந்த சூழ்நிலைகள். ஆமாம், இன்னும் சில பேருக்கு நல்ல ராஜயோக திசைகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அவங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையா ராஜயோக திசையானு. ராஜயோக திசைன்றது முதன்மையானது. அது நடந்தாக்க ஃபாரினுக்கே போவீங்க, சுவிட்சர்லாந்து, கனடா, குளிர்பிரதேசம், யூகே, லண்டன், எல்லாத்துக்கும் போவீங்க. இல்லை ஓரளவுக்கு நார்மல் திசைனா இங்கே இருக்கிற ஊட்டிங்க, இங்கே இருக்கிற கொடைக்கானலுங்க, அடுத்தது இங்கே இருக்கிற இந்த குழுமணாலி, கடவுளின் தேசம்ன்ற அந்த குழுமணாலி, இந்த பக்கம் ஒரு கடவுளின் தேசம் தென்னகத்தில் உண்டு, கேரளா, இதுக்கு போவீங்க. அது 5 டிசம்பர் 2022 to 29 டிசம்பர் 2022. இந்த நேரத்தில் தங்க நகைகள் வாங்கி மகிழலாம், சேமிப்புக்காக வாங்கி வைக்கலாம், பிள்ளைகள் திருமணத்துக்காக, மகளின் திருமணத்துக்காக அப்படியும் நடக்கும். அடுத்தது 27 டிசம்பர் 2022 முதல் 30 டிசம்பர் 2022 இந்த காலகட்டம் கடன் வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணி அதை பெருக்கும் வேலையில் ஈடுபடுவீங்க. அதற்கடுத்தது 29 டிசம்பர் 2022 முதல் 31 டிசம்பர் 2022 இந்த காலகட்டம் கடன் தொகை அதிகமாக நீங்கள் வந்து பெற வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கான கடனும் கிடைக்கும். யாருக்குன்னா கடன் திசைகள் நடைப்பவர்களுக்கு, அதுவும் சுபர், அதாவது அந்த கடன் கொடுக்குற கடன் வாங்குகிற திசைகள் நல்ல பலமாக இருந்து சுப கிரகங்களுடைய சேர்க்கை அதெல்லாம் வந்து ஜாதகத்தை கொண்டு வந்தால் தான் சொல்ல முடியும். அப்படி நடக்கிறவங்களுக்கு 29 டிசம்பர் 2022 முதல் 31 டிசம்பர் 2022 கடன் பெற்று தொழில் முதலீடு செய்து அதை காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. தொழிலாக செய்து அதை வந்து அதில் வந்து தங்களுடைய ஜீவனத்தை வந்து மேன்மைப்படுத்திக் கொள்ளுதல். அடுத்தது 1/1/23 முதல் 12/1/23 ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், பண்ணாக்கா அத்தனை காசும் போயிடும். அடுத்தது 12/1/2023 அன்று ஓரளவுக்கு டென்ஷன் ரிலீஸ் ஆகும். அடுத்தது 7, அதுக்கப்புறமா அடுத்தது 29 டிசம்பர் 2022 முதல் 21 ஜனவரி 2023, 10 நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறோம் பாருங்க என் கருணை. ஏன்னா 14 ஜனவரியோடு வந்து மாதம் முடியுது, நான் 22 ஜனவரினு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் மனைவி வர்க்கத்தார் மூலமான ஒரு பொருளாதார உயர்வு, அவங்களுடைய ஹெல்ப்பு உங்கள் தொழிலுக்கு வந்து கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பு வந்து புதுசாக சேருவாங்க. இதெல்லாமே சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுடைய அந்த உத்தியோக அமைப்பில் அவங்களுக்கு சில மேன்மைகள் நடக்கும். அந்த உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த உத்தியோக வகையில் சில மேன்மைகள் நடக்கும். அடுத்தபடியாக இந்த மாதத்தை நீங்கள் எப்படி ஓட்ட போகிறீங்க? முழுக்க முழுக்க இந்த மாதம் உங்களுடைய வித்தையை வச்சு, உங்களுடைய வாக்கு வன்மையை வச்சு, உங்களுடைய செயலாற்றலை வச்சு தான் வண்டியை ஓட்ட போகிறீங்க. ஆனால் அதுலேயும் வந்து கோபத்தை வந்து வெளிப்படுத்தி காரியக்கேடுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். எச்சரிக்கை, பந்தா பயங்கரமாக இருக்கும். பந்தா கேஷ் அந்த மாதிரி பந்தாவாக இருக்கும். சுப காரியங்களுக்கு நிறைய செலவாகும். வீட்டில் மஞ்சள் நீராட்டு விழா, அதுக்கப்புறமா வந்து வளைகாப்பு, என்ன நிச்சய தாம்பரம், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய போயிட்டு வருவீங்க. இந்த வாட்டி திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட நல்ல வரன் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. அவங்க அடிப்படை ஜாதகத்தில் கல்யாணம் ஆகும்ன்ற கிரகம் இப்போ வாங்கியிருந்தான், இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா அதுவே வில்லங்கத்தில் கொண்டாந்து விட்டுடும். சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா?
அதற்கான கிரக பலத் தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. பிறகு இந்த மாதம் நீங்கள் இறை தேடும் படலம் 16 டிசம்பர் 2022 ஃப்ரைடே முதல் 18 டிசம்பர் 2022 சண்டே வரை மூன்று வகையான தொகை வருது. 1 தொகை, 2 தொகை, 9 தொகை. அடுத்தது 25 டிசம்பர் 2022 முதல் 29 டிசம்பர் 2022 வரையிலும் ஒரு 5 வகையான தொகை வருது. முதல் தொகை 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9, நாலாவது தொகை 4, அஞ்சாவது தொகை 3. அதை வைத்து தான் அந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய பல தேவைகளை பூர்த்தி செய்கிறீங்க. பிறகு 2/1/23 முதல் திங்கக்கிழமை முதல் 7/1/23 சனிக்கிழமை ஒரு 3 வகையான தொகை வருது. 3 வகையான தொகையா, 6 வகையான தொகை வருதுங்க. முதல் தொகை வந்து 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9, நாலாவது தொகை 4, அஞ்சாவது தொகை 4, ஆறாவது தொகை 3. இதை வச்சு தான், ஆமாம், ஹோம் லோனு, கார் லோனு, டூ வீலர் லோனு, அடை ஒரு லோனும் இல்லைங்க எனக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் குடும்பம் நடத்துறதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுறேன், வாடகை கட்டுறீங்க. அடுத்தது 2/1/2022 திங்கக்கிழமை முதல் 7/1/2023 சனிக்கிழமை மொத்தம் 4 விதமான தொகை வருது. அதில் 1 விரயமாகுது. 1 தொகை, 2 தொகை, 3 தொகை, 4 தொகை விரயமாகுது. அடுத்தது 12/1/2023 12/1/2023 முதல் 15/1/2023 12/1/2023 வியாழக்கிழமை முதல் 15/1/2023 ஞாயிற்றுக்கிழமை வரை மொத்தம் உங்களுக்கு வருகின்ற தொகையாகப்பட்டது 1 தொகை, 2 தொகை, 3 தொகை, சரியா? வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள். அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. அத்துடன் இறை தேடும் படலம் நிறைவடைகிறது. பிறகு அசிங்க மவமான மானபங்கன் வீட்டு கதவை டக்கு டக்கு என்று தட்டும் சத்தம் கேட்கும் காலம். நோட் பண்ணிக்கிங்க, 21 டிசம்பர் 2022 21 டிசம்பர் 2022 வெட்னஸ்டே ஃபுல் டே அப் டு 23 டிசம்பர் 2022 ஃப்ரைடே 4:30 AM வரையிலும் 3 வகையில் அசிங்கம் அவமானம் மானபங்கம் வீட்டு கதவை டக்கு டக்கு என்று தட்டுகிறது. திறந்து விடாதீர்கள். அப்படியே திறந்தாலும் நீங்கள் முகத்தை காட்டாதீர்கள், உங்கள் வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் பேச சொல்லுங்கள். அது ஒன்று கடன்காரனால், இன்னொன்று விரோதியால், இன்னொன்று வழக்கால், இன்னொன்று பெரிய மனிதரால், இன்னொன்று தொழிலால், ஒரு நண்பனால், இல்லை சகோதரனால், மூத்த சகோதரனால். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராசனால் தரப்பையும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டுமில்லாமல் மற்ற மேஷராசி அன்பர்களுக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும், அது உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றும் என்று கூறி இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான மேஷராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். மதி கதி, விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு
தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் டேஷ் அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sarigramam, Chennai 93. Phone: 0442-376-0772. Contact: 9952-95962, 98409-57612. Website: www.srimehru.org.